ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 மேட்ச்ல இந்திய அணி ஸ்குவாட்ல தோனியோட பேர் வந்து இடம்பெறலை. இது குறித்து தோனியோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்திய அணிலேருந்து தோனியை வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு, வேணுங்கிற இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. இப்போ வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 மேட்ச்ல இந்திய அணி ஸ்குவாட்ல தோனியோட பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இது குறித்து தேர்வு குழுவானது விளக்கம் கொடுக்குறாங்க. தோனியை வந்து ஏன் இந்த ரெண்டு T20 சீரீஸ்லயும் வந்து இடம்பெறல அப்படின்னா, இந்திய அணியில தோனிக்கு பதிலாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் நாங்கள் வந்து தோனிக்கு டெம்பரவரியா வந்து ஓய்வு கொடுத்தோம். அவங்களுக்கு பதிலாக ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி இப்போ வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 மேட்ச்ல தோனியோட பேர் இடம் பிடிச்சதுக்கு காரணம், தோனி வந்து 2019 உலகக்கோப்பை போட்டியில விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் தேவைப்படுது. உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னாடி வெறும் 11 போட்டிகளில் தான் இந்திய அணியானது விளையாட இருக்காங்க. அதுலேயும் தோனியை 3 T20 மேட்ச்லேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பத்தாது. அவங்க வந்து நல்லா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த T20 மேட்ச்ல இந்திய அணி ஸ்குவாட்ல தோனியோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்கோம். 2019 உலகக்கோப்பை போட்டியில தோனி வந்து கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக செயல்படுவாங்க அப்படின்னு தேர்வு குழுவானது விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.